ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எளிய பெருக்கள். எளிய பெருக்கள் மூன்றாம் வகுப்புக்கு வருது இல்லையா, எளிய பெருக்கள் அதை பற்றி தான் பார்க்கோம். பெருக்கள்னாலே நீண்ட கூட்டல், கூட்டிகிட்டே போகிறது. எத்தனை முறை சொல்கிறாங்களோ அத்தனை முறை கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து எளிய பெருக்கள். சரி, இதில் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கப்படும் எண் பெருக்கல் குறி பெருக்கி ஈக்குவல் டு பெருக்கற் பலன். அப்படின்னா என்ன, எண்ணிக்கை. இப்போது நம்ம மணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை ஒரு எண்ணை எத்தனை முறை கூட்ட சொல்கிறாங்க, ஒரு எண் எடுத்துக்கிறோம், அந்த எண்ணை எத்தனை முறை கூட்ட சொல்கிறாங்களோ அத்தனை முறை போட்டுக்கிட்டு அதனோட பெருக்கற் பலன் தான் வந்து மொத்தம். அது எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் மூன்று என்ற எண்ணிக்கை எடுத்துப்போம். அப்போ நம்ம எத்தனை மணிகள் எடுக்கணும், ஒரு முறைக்கு மூன்று மணிகளை பயன்படுத்தணும். அடுத்து முறை அல்லது குழு, எத்தனை முறை நம்ம மூன்றை கூட்ட சொல்கிறாங்க. மூன்றை வந்து நான்கு முறை கூட்ட சொல்கிறாங்க. எத்தனை முறை, நான்கு முறை கூட்ட சொல்கிறாங்க. அப்போ மூன்று என்ற எண்ணிக்கையை நான்கு முறை நாம் கூட்ட வேண்டும். சரி, மூன்று அப்போ முதல்ல மூன்று மணி எடுத்து ஒரு முறையில் போட்டுடுறோம். அடுத்த மூன்று மணி எடுத்து இரண்டாம் முறையில் போடுறோம். அடுத்த மூன்று மணியை எடுத்து மூன்று முறையில் போடுறோம். அடுத்த மூன்று மணி எடுத்து நான்கு முறை, ஏன்னா நான்கு முறை சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் நான்கு முறை பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கூட்ட போகிறோம். பெருக்கற் பலன்னாலே சேர்த்தல் இல்லையா, அதனால் கூட்ட போகிறோம். இப்போ என்ன, இந்த மணிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட போகிறோம். இப்போ கீழே விழுந்த எல்லா மணிகளையும் ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற மணிகளில் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. அப்போ மூன்று என்ற எண்ணை நான்கு முறை கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிறது பன்னிரெண்டு. ஸோ எடுக்கப்படும் எண்ணிக்கை மூன்று, நான்கு முறை கூட்டுகிறோம், அதனுடைய மொத்தம் பன்னிரெண்டு. இதுதான் வந்து பெருக்கள். நாம் செய்கிற ஒரு குட்டி மேஜிக். ஓகேவா குட்டீஸ், ஹாப்பி லேர்னிங்.